ஒரு செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூரில் அமைந்துள்ள பொன்னர் சங்கர் கோவிலின் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியான வேடப்பரி விழாவில் 100,000+ அதிகமான பக்தர்கள் பங்கேற்றனர். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற சுவாமிகளின் மீது பக்தர்கள் பூக்களை தூவி அருள் பெற்றனர். இந்த விழாவில் 1,000+ மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வராத அரசு சட்டக்கல்லூரி விடுதியை திறக்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் 35 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட விடுதி இன்று வரை திறக்கப்படாமல் புதர் மண்டி கிடப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டிடத்தில் உள்ள இரும்பு சார்ந்த உலோகப் பொருட்கள் துருப்பிடித்து நாசமடைந்து வருவதால் விடுதியை சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த மணலியில் உள்ள உரத் தொழிற்சாலையில் இயற்கை எரிவாயு மூலம் உரம் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. நாப்தாவிற்கு பதில் இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படும் என ஆலை நிர்வாகம் அறிவித்ததைத் தொடர்ந்து கடந்த வாரம் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திரமோடி எண்ணூரில் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை தொடங்கி வைத்தார். அந்த உற்பத்தி மையத்திலிருந்து தற்போது சென்னை உரத் தொழிற்சாலைக்கு இயற்கை எரிவாயு வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாப்தாவை தவிர்த்து இயற்கை எரிவாயு மூலம் யூரியா உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தரமற்ற முறையில் சாலை போடுவதாக கூறிய அப்பகுதி மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தினர். ஸ்ரீனிவாசம்பாளையம் கிராமத்தில் போடப்படும் தார் சாலையில் தரம் குறைவான பொருட்களை பயன்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஆவணத்தில் உள்ள தரத்தின்படி சாலை போடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆவண நகலை காட்டிவிட்டு சாலை போடும் பணியை தொடங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் குளத்தூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1,000+ லிட்டர் தண்ணீர் வீணாக சாக்கடையில் கலக்கிறது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னரே திண்டுக்கல் பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தொடங்கியுள்ள நிலையில் குடிநீர் வீணாவது குறித்து பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரச்சினை குறித்து புகார் அளித்தாலும் அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடைக்கானல் பெருமாள்மலை அருகில் ஆனைகிரி சோலை பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ வேகமாக பரவி வருகிறது. தீயினால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். அரிய வகை மரங்கள் வன விலங்குகள் பாதிக்கப்படும் என்பதால் வனத்தில் தீ பரவாமல் தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் அமைந்துள்ள சுடுகாட்டை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேலமைசூர் சட்டக்கல்லூரி எதிரே உள்ள இந்த மயானத்தில் சடலங்கள் எரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் உண்டாகும் துர்நாற்றத்தால் சிரமத்திற்குள்ளாவதாக அருகே வசிக்கும் பொதுமக்கள் கூறுகின்றனர். சுடுகாட்டை மாற்றக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடைக்கானலில் தனியார் உணவகம் மற்றும் விடுதிகளின் வாகன நிறுத்தமாக பேருந்து நிலையம் மாறி வருவதாக பேருந்து ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் விடுதிகளில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் தனியார் உணவகங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பேருந்துகளை இயக்க முடியாததால் காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த காவேரிப்பாக்கம் ஏரியில் இரவு பகலாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 பாக்கெட் 50 ரூபாய் என விற்கப்படுவதால் விற்பனை களைகட்டி வருகிறது. காவேரிப்பாக்கம் மற்றும் பானாவரம் காவல் நிலையம் எல்லைகளுக்குள்ளும் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மதுரவாயல் மேட்டுக்குப்பம் பகுதியில் அரசு டாஸ்மாக் பார் ஒன்றில் மேற்பார்வையாளர் தள்ளிவிட்டதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ததில் முதியவர் தலையில் அடிபட்டு இறந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புதுச்சேரியிலிருந்து கடத்தி வந்த 75 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பரசலூரில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரைக்காலிலிருந்து வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. கடத்தலில் ஈடுபட்ட ராஜா, பார்த்திபன் ஆகியோரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே சாலையில் கிடக்கும் மரங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. 2014 ஆண்டு அடித்த புயல் காரணமாக செங்கல்பட்டில் திருப்போரூர் சாலையில் ஏராளமான மரங்கள் சாய்ந்தன. இந்த மரங்கள் இன்று வரை அப்புறப்படுத்தப்படவில்லை. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி வருகின்றனர். போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள மரங்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் தாறுமாறாக ஓடிய கார் சாலையில் சென்ற ஆடுகள் மீது மோதியதில் 8 ஆடுகள் உயிரிழந்தன. ஆடுகளை ஓட்டிச் சென்ற தொழிலாளியும் உயிரிழந்தார். ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி மின்னல் வேகத்தில் சென்ற கார் சத்திரக்குடியை அடுத்த தபால் சாவடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருந்த ஆடுகளின் மீது மோதியது. இதில் ஆடுகளை ஓட்டிச் சென்ற உரிமையாளர் முத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து சத்துக்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தூள்செட்டி ஏரியில் சட்டவிரோதமாக மண் அள்ளி கடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மனூர் கிராமத்தில் உள்ள இந்த ஏரிக்கு நீர் வரும் பாதைகள் அனைத்தும் தடைபட்டு விட்டதால் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஏரி வறண்டு காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி சிலர் இரவு நேரங்களில் ஏரியின் நடுவே சுமார் 10 முதல் 15 அடி வரை குழி தோண்டி மண் அள்ளி கடத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கைக்கு கடத்துவதற்காக தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 டன் கடல் அட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முடிவைத்தானேந்தல் அருகே ராமர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகள் பதப்படுத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த இடத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட அட்டைகளை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் கனரா வங்கி மண்டல அலுவலக புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மகளிர் குழுக்களை ஊக்குவிக்கும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக வங்கி மேலாளர் தெரிவித்தார். ஏற்கனவே மகளிருக்கு 35 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கியதாகவும் மொத்தம் 272 கோடி ரூபாய் வீட்டுக்கடன் வழங்கியுள்ளதாகவும் வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகையில் அரசு பேருந்தில் பாக்கெட் சாராயம் கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். பால்பண்ணைச்சேரி அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த அரசு பேருந்தில் சோதனையிட்ட போது காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட 100 பாக்கெட் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதை கடத்தி வந்த திருவாரூர் மாவட்டம் தேவகாந்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் மருத்துவர் வீட்டில் 170 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் தனது குடும்பத்தோடு வெளியில் சென்றுவிட்டு அதிகாலை வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த நகை மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து புகாரை தொடர்ந்து சிசிடிவி கேமரா உதவியுடன் கொள்ளையர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டக் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருகிறது. ரயில் நிலையம் அருகில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் இருக்கும் குடிநீர் குழாய் உடைந்து கடந்த 10 நாட்களாக தண்ணீர் தொடர்ந்து வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் வியாபாரியை தாக்கிய கூலி தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கூலி வழங்குவது தொடர்பாக நீடித்த பிரச்சினையால் வியாபாரியை தொழிலாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் நம்ம ஒரு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள www.newsitintamil.com இணையதளத்தை பாருங்கள்.